ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் ஆலுபரத்தை எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன்ப்பா. முதல்ல அந்த மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பிசைஞ்சிக்கலாம். மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிடலாம். சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். மாவை தண்ணியும் உப்பும் நல்லா கலந்து இப்போது இந்த மாவு கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம்ப்பா. நம்ம சமைக்கிறதுக்கு சேர்த்துக்கிற எண்ணெயே சேர்த்து நல்லா, ஏன் எண்ணெய் சேர்க்குறோன்னா நம்ம கையில் நல்லா ஒட்டாமல் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு வந்து ரொம்ப எண்ணெய்னா சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் ஆலு பரோட்டா வரும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும், இல்லை ஹார்டாக இருக்கும். ஆலு பரோட்டாவுக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு 1-5 நிமிஷம் ஊற வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ வந்து நீங்கள் வந்து மாவை கொஞ்சம் பிசைஞ்சு 5 நிமிஷம் ஊற வைக்கலாம்ப்பா. இந்த சாஃப்டான பதத்துக்கு வரணும். இதை நம்ம 1-5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த உருளைக்கிழங்கு ஸ்டப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது 1-5 நிமிஷம் ஊறட்டும். இப்போது ஆலு பரோட்டாக்கு என்னென்ன பொருள்னு சொல்கிறப்பா, நம்ம ஏற்கனவே 2 கப் மாவு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். 1¼ ஸ்பூன் வந்து சீரகத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 பச்சை மிளகாய், தேவைக்கேற்ப பட்டர் வச்சுருக்கேன். கொத்தமல்லி, உருளைக்கிழங்கை அவிச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கையால் மாஸ் பண்ண வேண்டாம். இப்படி பண்ணுறச்ச நம்ம அந்த உருளைக்கிழங்கு கலவை செய்யும்போது நம்மளுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். இப்போது இந்த 1 பச்சை மிளகாவை சிறுகாய் கட் பண்ணியிருக்கேன்ப்பா, அதை போட்டுடலாம். சீரகத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லியும் போட்டு நல்லா, கேப்ப உப்பையும் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான்ப்பா, உருளைக்கிழங்கு ஸ்டப் நல்லா பண்ணியாச்சு. அதை அப்படியே வச்சுடலாம். இப்போ உருட்டிக்கலாம். நல்லா உருண்டை கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கலாம். அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு வைக்கும்போது கரெக்டாக நம்மளால் உருளைக்கிழங்கு வெளியே வராமல் இருக்க மாதிரி அந்த ஆலு பரோட்டா கரெக்டாக பண்ண முடியும். எல்லா மாவையும் நல்லா உருண்டை பண்ணிக்கலாம்ப்பா. எனக்கு 2 கப் மாவுக்கு 10 உருண்டை வந்திருக்கு. இப்போ உருண்டை பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவு கொஞ்சம் நம்ம இந்த மேலே தூவிக்கலாம். தூவிட்டு இந்த உருண்டையை நம்ம எடுத்த உடனே அந்த ரொட்டி கட்டையால் உருட்ட வேணாம். இந்த 4 கை வச்சு இப்படி பண்ணினீங்கனாலே இது கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணினீங்கனாலே இது நல்லா பெருசாகிடும். ஆனால் மறக்காமல் டேன் பண்ணி பண்ணுங்கள். அந்த மாவில் அந்த ஆலு பரோட்டாவுக்கு இந்த உருளைக்கிழங்கு கலவை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா உருளைக்கிழங்கு கலவை பெருசாக இருந்தால் தான் அந்த ஆலு பரோட்டா சாப்பிட்றதுக்கே ஒரு அளவு இருக்கும். இப்போ வந்து நம்ம கொசு மடிக்கிற மாதிரி இப்போ இது அப்படியே நம்ம நல்லா திரும்ப நல்லா ரோல் பண்ணால் 1 பக்கம் அப்படி வரும். திரும்ப அதை இது மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப 1 வாட்டி ரோல் பண்ணினீங்கன்னா நல்லா உருண்டைய கரெக்டான பதத்துக்கு வந்த பிறகு திரும்பவும் கொஞ்சம் மாவு தடவிட்டு அதே மாதிரி 4 கையில் வச்சு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கூட ரொட்டி கட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் ரொட்டி கட்டையை யூஸ் பண்ணினீங்கன்னா உள்ளே வைக்கிற அந்த உருளைக்கிழங்கு கலவை வெளியே வந்துடும். இது ஆலு பரோட்டாவோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா அந்த கலவை வெளியே வராமல் செய்கிறது தான் இந்த ஆலு பரோட்டா நம்மளுக்கு சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த அளவுக்கு ஆயிட்ட பிறகு நம்ம ரொட்டி கட்டை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். இப்போது
ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சிட்டப்பா தவா நல்லா சூடாயிடுச்சு. இதில் போட்டு ஒரு 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 நிமிஷம் இல்லை கைவிடாமல் இந்த பக்கம் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு நிமிஷம் போட்டு நல்லா திருப்பி விடலாம். இந்த ப்ரௌன் டாட் இந்த மாதிரி ப்ரௌன் டாட் வரணும். வரைச்சி தான் நம்ம திருப்பணும். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் டாட் நல்லா வந்த பிறகு திருப்பிட்டு அதன் பிறகு பட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ இது மேலே நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி பட்டர் ஆட் பண்ணிவிட்டு சுவையான ஆலூ பரோட்டா ரெடி ஆகிடுச்சுப்பா. இந்த ஆலு பரோட்டாவுக்கு தயிரும் பிக்கிள் ஊறுகாயும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.